வணக்கம். இன்னைக்கு தயிர் சாதமும் அதோட சாப்பிட்றதுக்கு ஒரு மாங்காய் ஊறுகாய் தான் செய்ய போறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல தயிர் சாதத்துக்கு நான் ஒரு டம்ளர் சாதம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம ஒரு கரண்டியில ஓரளவுக்கு மசிச்சு விட்டுறணும். சூடு இருக்கிறப்பவே நம்ம மசிச்சுட்டோம்னா ஈஸியா நமக்கு மசிஞ்சிரும். இப்போ நம்ம சூட்டோட்டையும் மசி விட்டாச்சு. அதோட கல் உப்பு சேர்த்துக்கோங்க. பால் ஒரு டம்ளர் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப நம்ம ஒரு டம்ளர் பால் சேர்த்திருக்கோம். அதோடய ஒரு கால் டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சிட்டோம்னா நம்ம சாப்பிட்றப்ப கூட தயிர் சேர்த்து கலந்துக்கலாம். இப்ப தயிர் சாதத்துக்கு தாளிச்சுக்கலாம். கடாயில நான் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். அதோடய ஒரு மிளகாயை அஞ்சாறா கிள்ளி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதோடய நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்கிற ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி சேர்த்து அடுப்பை நம்ம அமுத்திடலாம். அதோடய கொஞ்சம் போல கருவேப்பிலை, கொஞ்சம் போல கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அந்த சூட்லேயே இது எல்லாமே நமக்கு நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற சாதத்தில் இதை கொட்டிடலாம். இப்போ நமக்கு எவ்வளவு தயிர் தேவையோ அவ்வளோ தயிரை நம்ம சாதத்தில் சேர்த்து கலந்துடலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. தயிர் சாதம் கொஞ்சம் இளஞ்சூடோட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ தயிர் சாதத்துக்கு நம்ம ஒரு மாங்காய் ஊறுகாய் செஞ்சுக்கலாம். இப்போ மாங்காயை இந்த அளவுக்கு நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ கடாயில் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த மாங்காய் ஊறுகாய்க்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ அதில் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வெடிக்குது, அதோடய நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதோடய நம்ம வெட்டி வச்சிருக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் நமக்கு எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இதோடையே இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அடுப்பை அமர்த்திட்டு எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். நம்ம முதலே மிளகாத்தூளை சேர்த்தோம்னா கருத்து போயிடும். இப்போ கல்யாண வீடுகள்லாம் கொடுக்குற மாங்காய் ஊறுகாய் நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்க. இது ஆற ஆற இன்னும் நமக்கு உப்பு காரமெல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இது சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம வேற பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நமக்கு மாங்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. இப்போ நமக்கு தாளித்த தயிர் சாதமும் அதோட சாப்பிட்றதுக்கு மாங்காய் ஊறுகாயும் தயாராகிடுச்சு. நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.